வணக்கம் நண்பர்களே, அன்பான வாடிக்கையாளர்களே, உங்களுக்கு கடன் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். எங்ககிட்ட நீங்கள் கடன் வாங்கிக்கலாம். வேமா குயிக் ப்ராசஸ் தான், ஒரே நாளில் எல்லா கடனுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் வந்து உங்களுக்கு எப்போ தோணுதோ 5 வருஷம் கழிச்சு கூட நீங்கள் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நமக்கு கால் பண்ணி நமக்கு கடன் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க சில ப்ரைவேட் பேங்க்லாம். அப்படிப்பட்ட ப்ரைவேட் பேங்க் வந்து சில ஆப்கள்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆப்பில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து உங்களுக்கு லோன் கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சலுகைகள்லாம் கொடுப்பாங்க. இதை நம்பி நம்ம மக்கள் வந்து தன்னுடைய பணத்துக்கு தேவை அப்படிங்கிறதுனால வெறுமனை வந்து பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா வாங்கிட்டு 10 லட்ச ரூபா லோன் கட்டினவங்கள்லாம் இருக்காங்க. சில பேர் 1 லட்ச ரூபா வாங்கிட்டு அதுக்கான ஃபீஸ் மட்டும் சார்ஜ் ஃபீஸ் மட்டும் 30% வந்து பிடிக்கிறாங்க. இப்படி இந்த ஆப்புகள் பண்ணக்கூடிய தொல்லைகள்னால பாதிக்கப்பட்டு நிறைய பேர் மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கி அவங்க ஃபோன் மூலமாக கொடுக்கக்கூடிய ப்ரெஷரு, அதுக்கப்புறம் ஆபாசமான மெசேஜ்லாம் வந்து தொடர்ந்து அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்கிற மாதிரியான புகார்லாம் சைபர் கிரைம் போலீஸாருக்கு போய் அது இங்கே பெரிய அளவில் சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜீவாலுக்கு புகாராக போகக்கூடிய அளவுக்கு பிரச்சனையாக ஒரு மாதிரி இருக்குது. இந்த அப்ளிகேஷன்ஸ் வைக்கக்கூடிய ஆப்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் மக்களுடைய அந்த தகவல் தொடர்பு சாதனங்கிறது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக விரிஞ்சிருக்கோ அதே வகையில் மக்களுக்கு பெரிய அளவிலான பாதிப்பையும் உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. குறிப்பாக சொல்லணும்னா பேங்கிங் ப்ராசஸில் இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து உங்களுடைய ஓடிபியை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஹிந்திக்காரங்க வந்து நிறையா பேர் பேசி நம்முடைய அக்கௌண்ட்லேருந்து பணத்தை திருடுற காட்சிகள்லாம் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு தான் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் தொடர்ந்து மக்கள் வந்து கண்காணிக்கணும். அதே நேரத்தில் தன்னுடைய ஃபோனுக்கு வரக்கூடிய பேங்க் அனுப்பக்கூடிய ஓடிபி விவரங்களை யாருக்குமே தெரியப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து அறிவுறுத்தினாலும் தொடர்ந்து ஏமாறுவருடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் வச்ச ஆப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அடிப்படையில் இந்த ஆப்லேருந்து எப்படி தப்பிச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான விவரத்தை தான் சங்கர் ஜீவால் ஒரு அறிக்கையாக கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நாங்கள் சலோன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை வச்சிருக்கிறவங்கள செயலி மூலியமாக பல்வேறு திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. வாடிக்கையாளர்களுடைய வங்கியிலேருந்து பணத்தை எடுக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் லோன் கொடுக்குறேங்கிற பேரில் அவங்களுக்கு வந்து ஒரு கடன் மாதிரி கொடுத்து அவங்கக்கிட்ட ஒரு 30% வந்து அவங்கள்டருந்தே வசூலிச்சு தொடர்ந்து அவங்கள மிரட்டி அவங்கக்கிட்டேருந்து எக்கச்சக்கமான பணத்தை வந்து திருடுறாங்க. அவங்களுடைய ஃபோனுக்குள்ளேயே நுழைஞ்சு அவங்களுடைய பர்சனலான ஃபோட்டோஸு விவரங்களை எல்லாத்தையும் சேகரித்து அவங்கள மிரட்டுறது, இப்படி ஏகப்பட்ட வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட நபர்களை பிடிச்சி விசாரிக்கும் போது இந்த தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்திய அளவில் பெரிய அளவிலான இந்த அப்ளிகேஷன் மூலமா நடக்கக்கூடிய திருட்டு சம்பவங்கள், வியாபாரம், அது மட்டும் இல்லாமல் பேங்கிங் ப்ராசஸ் அடிப்படையில் பெரிய அளவில் சில ப்ரைவேட் கம்பெனிஸே வந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பேங்கிங் செக்டாரில் வந்து பெரிய அளவில் ஒரு திருட்டு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த ஆப் மூலமா பெரிய அளவில் ஏமாறாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்ணியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா பிளேஸ்டோரில் நீங்கள் இறக்குறீங்கல்ல வெப்சைட்டு, அது வந்து வெப்சைட்டு வாயிலாக வந்து பரவலாக வந்து இதை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து கடன் செயலிகள்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அதை நீங்கள் பேங்கிங் ப்ராசஸுக்காக ஒரு விஷயத்தை டவுன்லோட் பண்ணுறீங்க, அந்த செயலியை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுக்கிறீங்க, அதன் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்கோட கம்யூனிகேட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ப்ராசஸில் ஈடுபடுறீங்க அப்படின்னா அந்த செயலி மூலமா கடன் வாங்காதீங்க அப்படிங்கிறாங்க. பேங்க்குக்கு நேராக போய் நீங்கள் கடன் வாங்குறது பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா இந்த ஆப் மூலமா நீங்கள் ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட பேங்க் வந்து உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 5000 ரூபா வாங்குறீங்க அப்படின்னா அந்த பேங்க்லேருந்து லோன் வாங்குறீங்கன்னா ஒரு 3500 ரூபா தான் உங்கள் கையில் வந்து கிடைக்கும். மீதி 1500 ரூபா அவங்க சர்வீஸ் டேக்ஸுங்கிற அடிப்படையில் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த 5ஆம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஒரு லோன் கட்டலை அப்படின்னா அவங்க தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணி டார்ச் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ப்ரெஷர் கொடுப்பாங்க. டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இசிஇஎம்ஐ சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போக மாட்டாங்க. மக்களை தொடர்ந்து வந்து வாட்டி வதைக்கிறதுக்காக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்களோட எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தி உங்களோட சிக்னேச்சர் சரியில்லை, பேங்க்ல இருந்து உங்களோட அமௌண்ட் எடுக்க முடியல, அதனால நேராக வந்து பேங்க் வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறையா பிரைவேட் பேங்க்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். இதனால மக்கள் வந்து ஆப் மூலமா லோன் வாங்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சங்கர் ஜீவால் பதிவு பண்ணியிருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா அந்த லோன் வந்து வாங்கினதுக்கு அப்புறம் தொடர்ந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து அதிகமாயிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில சில பேர் வந்து 10 நாளைக்குள்ள திருப்பி செலுத்த முடியாதவங்க, அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து அவங்களுக்கு கால் பண்ணி வந்து அவங்க கொடுக்கக்கூடிய டார்ச்சர் அடிப்படையில் அவங்க தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமானவங்களும் இருக்கு. இதனிடையே கூட நிறைய கேஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்னை போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கு நிறையா கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. இதனால் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மெசேஜ் பேங்கிங் அனுப்பக்கூடிய மெசேஜ் ரொம்ப ஆபாசமாக இருக்கிறதாகவும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சீட்டிங் அடிப்படையில் வந்து பேங்கிங் செக்டர் ஏமாத்துறதாகவும் பொதுமக்கள் நிறையா கம்ப்ளைண்ட் தெரிவிச்சிருக்காங்க. சில பேர் வந்து மானத்துக்கு பயந்து வந்து வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு தற்கொலைக்கு முயன்ற சூழல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சங்கர் ஜீவால் பதிவு பண்ணி செயலிகள் மூலமாக இனிமேல் கடன் வாங்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இது விழிப்புணர்வுக்காக ஏற்படுத்தக்கூடிய பதிவு. மக்கள்
மக்கள் யாரும் ஏமாந்துட வேண்டாம். டைரெக்டாக நேராக பேங்க்குக்கே போய் அந்த உண்டான விஷயங்களை ப்ராசஸ் பண்ணுங்கள். குறிப்பாக சொல்லலாம் இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் சர்வீஸ் டேக்ஸ் ரிலேட்டடான விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி மக்களே.